அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இங்க நிறைய பேர் கமெண்ட்லயோ அல்லது நேர்லயோ வந்து போன்லயும் வந்து கேட்டிருக்காங்க, திருமணம் எப்போது நடைபெறும் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஜோதிடம் அப்படின்னாவே ஜோதிடம் பார்க்க வரவங்கள கிட்டத்தட்ட 80% பேர் வந்து திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அதாவது திருமணம் எப்போ நடக்கும், ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம்ங்கிறது அந்த காலத்தில் வந்து அப்படியே எல்லாம் சின்ன வயசுலேயே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த காலத்தில் நாகரிகம் வளர வளர லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு தான் திருமணம் அப்படிங்கிறதால, திருமணம் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் சாதாரண நிலையிலிருந்து இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 20-25 வருஷமாகவே கொஞ்சம் டிலே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் திருமணம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆவல். அதில் குறிப்பாக வந்து ஜாதகம் எடுத்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதை இது மெடிக்கல் ஒரு டாக்டர்கிட்டயோ அல்லது யார்கிட்டையும் போக முடியாது, இன்னும் சொல்லப்போனால் சாமியார்கிட்டோட போக முடியாது, இது அப்போ ஜோதிடர்கிட்ட தான் வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் அவங்களுக்கு எப்போ திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிடம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் 80-90% நபர்கள் வராங்க. இதை ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஜாதகம் பார்க்குற நபர்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும், திருமணம், திருமண பொருத்தம் இது சம்பந்தமான வகையில் தான் திரும்ப திரும்ப ஜோதிடத்துக்கு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது தான் ஜாதகமே முதல்ல இருக்காங்கள்ட்டு வீட்டில் போய் அந்த அவங்க பீரோவில் வந்து ஜாதகத்தை எடுத்து இல்லை புதுசாக ஜாதகம் கணிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கிறோன்னா, முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் நமக்கு ஒரு சரியான நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கான கொடுப்பினை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விதி, அந்த விதி வந்து நல்லாயிருக்கும். அப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா பாவ காரகம் கிரக காரகம்னு எடுத்துக்கிறோம். அப்போ திருமணம் அப்படிங்கிறது பாவம் என்ன அப்படின்னா 7வது வீடு தான் திருமணம். கிரகம் எதுன்னா ஆணாக இருந்தால் சுக்கரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய். இப்போது 7வது வீட்டை ஏன் நம்ம திருமணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 7வது பாவம்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜோடி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் இணைஞ்சு இணைய அதாவது ஜோடினா பேர் அப்படிங்கிறது தான் 7வது பாவத்தில் காரகம். 7வது பாவத்தில் நிறைய காரகம் இருந்தாலும் கூட எல்லாராலும் ஈஸியாக புரிஞ்சிருக்கிற மாதிரி ஜோடி ரெண்டும் செயல்பட்டதான். உதாரணத்துக்கு நம்ம காலப்புஷ தத்துவத்தின் அடிப்படையில் 7வது வீடு எடுத்திங்கன்னா 7வது வீட சிம்பிள் பாருங்கள், தராசு. தராசு அப்படின்னா ரெண்டு பக்கம் இருந்தால் தான், ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கத்தில் நீங்கள் கைட்டிட்டிங்கன்னா என்னென்னா அது பேர் தராசுன்னு வராது. அப்போ ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜோடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோடினாவே என்ன, ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெண்டுமே பொருந்தணும். ஒரு பேனாவுக்கு மூடி சரியாக இருந்தால் தான் பேனாவுக்குள்ளே அந்த மூடியை செட் பண்ண முடியும். ஒரு ஜாடிக்கு மூடி சரியிருந்தால் தான் அந்த ஜாடியில் அந்த மூடி செட் ஆகும். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பெண் தத்துவத்தில் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி இருக்கும். இது கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அம்மிக்கல் கொஞ்சம் அதுக்கு அம்மி, அப்புறம் அந்த குழவியை ஏதாவது சொல்லுவாங்க அது ஒன்று, அப்புறம் அந்த உலக்கை உரல் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க, பூட்டு சாவி இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு எடுத்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒரு பூட்டுக்கு வந்து அந்த அதனுடைய சாவி போட்டால் தான் திறக்கும், அதான் ஜோடிங்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த 7வது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவத்துடன் தொடர்பு கொள்கிறதோ, 7வது பாவங்கிறது பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒற்றைப்படை பாவத்தை யார் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு சரியான பொருத்தமான ஜோடி அமையும் அப்படிங்கிறது ஒரு ரூலாக எடுத்துக்கலாம். ஏன்னா 7வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அது 7வது வீட்டுக்கும் சாதகமாகவும் லக்னத்துக்கும் அது சாதகமாகும். பொதுவாக 7வது பாவங்கிறது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பிணைப்பு இருக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறதால அது லக்னத்துக்கு ஒற்றைப்படைய பாவமாக இருக்கும்போது லக்னத்துக்கு சாதகமாகறதுல அவங்களுக்கு சரியான ஜோடி அமைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது கொடுப்பனை. அப்போ முதல்ல 7வது பாவத்துக்கு கொடுப்பனி நல்லா இருக்கா. அப்போ 7வது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா 6வது பாவம். ஏன் 6வது பாவம் சொல்கிறோம், 7க்கு 12வது பாவம். அது 7வது பாவங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், காரகத்தில் வந்து சமம் அப்படின்னு சொல்லுவோம். சமம் அப்படிங்கிறது 7வது பாவத்தில் காரகம். அப்போ 6வது பாவம் என்ன, சமம் இல்லை. அப்போ 6வது பாவம் 7வது பாவம் 6வது பாவத்தை தொடர்பு கொண்டாது வாழ்க்கையில் நிறைய நேரம் தனிமையாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. 7வது பாவத்துக்கு எப்படி நம்ம வந்து ஜோடின்னு சொல்கிறோமோ 6வது பாவத்துக்கு தனிமை அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் திருமணம் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே அகம் சார்ந்த விஷயங்கிறதால இதுங்க லக்னத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஒரு பாவத்தில் அகம் புறம்னு ரெண்டு காரகம் இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிறது 7வது பாவத்தில் உள்ள அகம் சார்ந்த காரகம்.
அது ஏழாவது பாவத்தில் புறம் சார்ந்த காரகருக்கு வியாபாரம்னு எடுத்துக்கலாம். அது ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல், அதுவும் ஜோடி தானே. அதாவது ஏழாவது பாவம் என்பது வாழ்க்கையில் நம்ம யார் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அது எல்லாம் ஏழாவது பாவம் தான். அந்த சந்திப்பு என்பது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? திருமணம் கணவன் மனைவி உறவுகள்லாம் அகம் சார்ந்தது. வியாபாரம் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குதல், இதெல்லாம் புறம் சார்ந்தது. அப்போது இந்த ஏழாவது பாவம் என்பது அகம் சார்ந்த நிலையில் இருக்கும்போது தான் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு கொடுப்பனை நன்றாக இருந்து விரைவில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் கிரக காரகன் பார்க்கும்போது ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய். ஏன் ஆணுக்கு சுக்கரன் சொல்கிறோம் நம்ம அப்படின்னா, எப்போதுமே ஒரு ஈர்ப்பு சக்தி, அதாவது சுக்கரன் என்பது மென்மை அழகு இதுக்கெல்லாம் காரகன், ஈர்ப்பு கவர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆண் என்பது செவ்வாய், உடல் கட்டு வீரம் அப்படிங்கிறது ஆணோட அமைப்பு. அப்போது என்ன அப்படின்னா, அந்த எது அதாவது ஏழாவது பாவங்கிறது ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஆண் அப்படின்னு பார்க்கும்போது அது செவ்வாயோடைய அம்சத்தில் இருக்குது, பெண் என்னும் பார்க்கும்போது சுக்கரனுடைய அம்சத்தில் இருக்கிறதால ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் தான், நல்லா இருந்தால் எப்படி இருக்கணும், லக்னத்துக்கு சாதகமான நிலையில் தொடர்பு கொள்ள வேண்டும். லக்னத்துக்கு சாதகமான நிலையெல்லாம் என்ன அர்த்தம், அது ஒற்றைப்படை பாவத்தை சுக்கரன் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன மீனிங்னா, சுக்கரன் வந்து அது 12 பாவ ஆரம்ப முனைகளில் ஒற்றைப்படை பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வருவது சிறப்பு, ஓகேங்களா. இது ஒன்று. ரெண்டாவது, அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்வது என்பதும் சிறப்பு. இதே இரட்டைப்படை பாவம்னா அந்த கவர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், ஆனால் அதே நேரத்தில் 2, 4, 6, 10 இருக்கலாம், தப்பு இல்லை. அது வந்து நியூட்ரல், லக்னத்துக்கு எடுக்காத பாவம். 6, 8, 12 இருக்கக்கூடாது. அப்போது மெயினாக ஏழாவது வீடும் சுக்கரனும் 6, 8, 12 யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு காலதாமதமான திருமணம். ஏழாவது பாவமும் சுக்கரனும் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவத்தை மட்டும் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு இளமையில் திருமணம். குறிப்பாக 6, 8, 12 பாவத்தை உடைக்கக்கூடிய 5, 7, 11 பாவத்தை யார் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் அந்த 5, 7, 11 அப்படிங்கிறது, 1, 7 ஜோடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிரிக்கக்கூடிய பாவம் 6, 8. 8 லக்னத்துக்கு 8 பாவமாக தான் அது எடுத்துக்கிறோம். அப்போ 6, 8, 12 அது அப்படியே 12 பாவம் 5, 7, 11. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஏழாவது வீடும் சுக்கரனும் 5, 7, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு இளமையில் திருமணம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது லக்ன பாவங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். எந்த விஷயத்தை பார்த்தாலும் முதல்ல பாவக்காரகம் கிரகக்காரகம். பாவக்காரகத்துக்கு 40 மார்க்கு, கிரகவாதத்துக்கு 40 மார்க்கு, லக்னத்துக்கு 15 மார்க்கு, அதுக்கப்புறம் 9 பாவத்துக்கு ஒரு 5 மார்க்கு. லக்ன பாவங்கிறது என்னன்னா, ஜாதகருடைய அந்த அனுபவிக்கிற யோகங்கிறது லக்ன பாவத்திலிருந்து தான் மற்ற பாவத்துக்கு ஸ்பிளிட் ஆகுது. அப்போ லக்ன பாவம் ஏழாம் பாவத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும், ஓகேங்களா. அதான் ஏழாம் பாவத்துக்கு சாதகமான, அதுவும் ஒற்றைப்படை பாவமாக இருந்தால் சிறப்பு. ஒருவேளை அது வந்து 2, 4, 10 தொடர்பு கொண்டால் பரவாயில்ல, அது வந்து 6, 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ ஏழாம் பாவம் 6, 8, 12 விட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சார் லக்ன பாவம் 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது கொஞ்சம் திருமணத்தை காலதாமதப்படுத்தும். இருந்தாலும் சுக்கரனும் ஏழாவது பாவமும் நல்லா இருந்துச்சுன்னா, குறிப்பாக லக்ன பாவம் என்ன பாவத்தை கையில் வச்சுக்கிட்டு லக்ன பாவம் 6, 8, 12 தொடர்பு கொண்டு ஏழாம் பாவமும் சுக்கரனும் 5, 7, 11 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொண்டா அது லக்ன கொடுப்பினையை மீறி அந்த பாவ கொடுப்பினை செயல்படும், ஓகேங்களா. ஒருவேளை ஏழாம் பாவமும் சுக்கரனும் ஏதோ வகையில் 6, 6, 8, 12 தொடர்பு கொள்ளுதுன்னா லக்னம் வந்து 5, 7, 11 தொடர்பு கொண்டால் ஏழாம் பாவத்தோட கொடுப்பினையும் சுக்கரனுடைய கொடுப்பினையும் மீறி லக்னம் செயல்படும். ஆனால் லக்னத்துடைய பங்களிப்புங்கிறது 15% அப்படிங்கிறதால அதுக்கு பெரிய வேல்யூ இல்லை. அதனால தான் மேஜராக வந்து பாவகாரகத்தையும் கிரகக்காரகத்தையும் எடுத்துக்கிறோம். அடுத்து 9th பாவம் சூழல், இயற்கை தெய்வ அனுகிரகம். அந்த பாவமும் அதுக்கு 5 மார்க்குன்னு கொடுக்கலாம். 5 மார்க்குன்னு எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக, ஏன்னா வந்து ஈஸியாக அமையறதுக்கு. ஒரு 9th பாவம் தெய்வ அனுகிரகன்றதால 9th பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துடைய சம்பவங்கள் மிக எளிதாக கஷ்டப்படாமல், அதாவது பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா, சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருப்போம், நிறைய பிளான் பண்ணிகிட்ருப்போம், பட் வேறு மாதிரி நடக்கும், நல்லதாக நடந்துடும். அதுதான் என்ன சொல்கிறதுனா கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்லுவோம். அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது 9th பாவம். இந்த 9th பாவம் 6, 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது, ஓகேங்களா. இதில் 6, 8, 12 மூணு பாவத்தில் திருமணத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய பாவம் எதுனா, எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா 6th பாவம் தான் சொல்லுவோம். ஆனால் 6th பாவம் இல்லை, 8, 12 தான்.
இன்னும் சொல்ல போனால் ஆறாம் பாவங்கிறது ஏழுக்கு தான் பன்னெண்டு ஒழிய லக்னத்துக்கு பன்னெண்டு இல்லை. அது ஆறாம் பாவங்கிறது ஒருத்தனை தனிமைப்படுத்திடும், அவ்வளோதான் ஒழிய அது வந்து மோசமான அமைப்பு இல்லை. எட்டு பன்னெண்டுன்னு போது மோசமான அமைப்பு. அதனால் திருமணம் அப்படின்னு வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற மூணு பாவத்தில் ஆறாம் பாவத்துடைய திருமண தடை என்பது ஒரு 20% எடுத்துக்கலாம். எட்டு பன்னெண்டோட திருமண தடைங்கிறது 40% எடுத்துக்கலாம். 40 + 40 = 80 ஆறாம் பாவத்துக்கு 20. அதனால் ஆறை விட எட்டு பன்னெண்டு தான் மோசமான அமைப்பு. ஏன்னா எட்டாம் பாவங்கிறது சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் தவிப்பு, பன்னெண்டுங்கிறது இல்லை அனுபவிக்க முடியாமல் போகிறது. இது மாதிரி வரத்தால் நம்ம 6, 8, 12 இல்லாமல் நிறைய பிளானட் வந்து 5, 7, 11, 3, 9 இந்த ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டு தசாநாதனும் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எளிதாக நடைபெறும். இதை வந்து திருமணமும் தாம்பத்தியம் அப்படிங்கிற புக்கு வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் ஏன்னா நம்ம இந்த யூடியூப் வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் புரிதலுக்காக தான், இந்த திருமணம் தாம்பத்தியங்கிற அந்த புக்கில் வந்து தெளிவாக வந்து ஏழு காலதாமதத்துக்கான திருமணம் என்ன, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி விஷயத்தை தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது நான் இது வரைக்கும் சொன்னது 1, 7, 5, 11, 9 சொல்லியாச்சு இல்லையா. மூணாம் பாவத்துடைய பங்களிப்பு இருக்குது. ஏன் மூணாம் பாவத்துடைய பங்களிப்பு இருக்குன்னா மூணாம் பாவம் தான் தகவல் தொடர்புன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து திருமணம் என்பது மேரேஜ் மேட்சிங் சென்டர் வழியாக நடக்கக்கூடிய அமைப்பில் வந்திருந்தாலையும், ரெண்டாவது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை பற்றிய ஒருவருக்கொருவர் அந்த தகவல்கள் நல்லா இருக்கணும். மூணாம் பாவத்தில் கெட்டு போச்சுன்னா அவரை பற்றி தவறான தகவல்கள் வெளியில் உள்ளாவறதால திருமணத்துக்கு அதுவும் ஒரு தடை ஏற்படுத்தும். அந்த வகையில் மூணாம் பாவமும் திருமணம் சம்பந்தமான வகையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது ரொம்ப டெப்த்தாக பேசினா ரொம்ப பேசிகிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியானு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாவது வீடு சுக்கரன் லக்னம் ஒன்பதாம் பாவம் இது எல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு நிறைய பிளானட் வந்து 5, 7, 11 வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு விரைவில் நடைபெறும் திருமணம் நடைபெறும். திருமணம் நடக்கிற தசாபுத்தி காலகட்டத்தில் 6, 8, 12 இல்லாத தசாபுத்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடைபெறும். 2, 4, 10 நடுநிலையான அமைப்பு. நிறைய பிளானட் 6, 8, 12 உதாரணத்துக்கு ஏழாவது வீடு 6, 8, 12 சுக்கரன் 6, 8, 12 லக்னம் 6, 8, 12 6, 8, 12 6, 12 6, 8 அதாவது எது தனித்து 6 வரலாம, 6 கூட 8, 12 சேரும்போது தான் தோஷம். வெறும் 6 மட்டும் வந்து அது திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு பாதிக்கத்தில்ல. இன்னும் சொல்லப்போனால் ஏழாம் பாவம் வந்து 6 அல்லது சுக்கரன் 6 தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ரொம்ப போல்டாக மனைவியை அடக்கி ஆளக்கூடிய நபராக கூட இருக்காங்க. அதனால் இந்த 6 பாவத்தை கூட 8, 12 சேரும்போது தான் திருமணம் சம்பந்தமான வகையில் அதிகமான அது பாதிப்பு கொடுக்குது. அந்த வகையில் நிறைய பிளானட் வந்து 5, 7, 11 கடைசி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 வீட்டுக்கு அப்படியே 12 பாவமான 5, 7, 11 நிறைய கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது இங்கே திருமணம் வந்து விரைவில் நடக்கும். குறிப்பாக அதில் சின்ன விஷயம், 5வது பாவம் தனித்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன் 5வது பாவம் தனித்து இருக்கக்கூடாதுன்னா 5வது பாவம் தனித்து இருந்தால் அது 6, 10, 8, 12 பாவமாக இருந்தால ஆண்களுக்கு அது வேலை வாய்ப்பின்மையை கொடுத்துரும். அதனால் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெறும் 5 மட்டும் இல்லாமல் கூட 11 இருந்தால் அது பிரச்சனை இல்லை. மேலும் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறைய விஷயத்தை அது பேச வேண்டியிருக்கு. இது சிம்பிளாக ஒரு புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு இன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயத்தை பேசலாம். அதுக்கு தான் அந்த திருமணம் தாம்பத்தியம் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இதை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.